அதிமுக பொதுக்குழு கூட்டப்பட்டது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றத்தில் பன்னீர்செல்வம் தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. பொதுக்குழுவை கூட்டுவது தொடர்பான நோட்டீஸ் முன்கூட்டியே வழங்கவில்லை என்றும் பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நோட்டீஸில் இடம்பெறாத விஷயங்களை அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானமாக கொண்டுவந்து நிறைவேற்ற இருக்கிறார்கள் என்றும் பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அதிமுகவில் இல்லாத இரண்டு பதவிகளை உருவாக்க வேண்டும் என்று கேட்டதே பழனிசாமி தரப்புதான் என்றும் பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், அதிமுக பொதுக்குழு கூட்டப்பட்டது சட்டவிரோதம் அப்படின்னு எதை குறிப்பிட்டு பன்னீர்செல்வம் தரப்பினர் வாதத்தை முன் வச்சிருக்காங்க? பிரியதர்ஷினி, ஐந்தாவது நாளாக அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பான வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு முன்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் ஏற்கனவே பன்னீர்செல்வம் சார்பாக மூன்று நாட்கள் வாதங்கள் நிறைவடைந்தது. பிறகு இரண்டு நாட்கள் எடப்பாடி பழனிசாமி சார்பில் வாதங்கள் எல்லாம் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை அலுவலகம் அதிமுகவின் அவைத்தலைவர் ஆகியோரது சார்பாக வைக்கப்பட்ட வாதங்களுக்கு எதிர்வாதங்கள் ஓபிஎஸ் சார்பாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக 2017 அதிமுகவின் விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வந்து இரட்டை தலைமை, அதாவது ஒருங்கிணைப்பாளர் இறை ஒருங்கிணைப்பாளர் என்ற இரண்டு பதவிகளை உருவாக்க வேண்டும் என்று கேட்டதே எடப்பாடி பழனிசாமி தரப்பினர்தான். ஏனென்றால் அதிமுகவில் அப்பொழுது நிலவிய குழப்பங்கள் மற்றும் தேர்தல் சின்னங்கள் உள்ளிட்ட பிரச்சனைகளை எல்லாம் சமாளிப்பதற்கு இந்த இரட்டை பதவி தேவை என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். எனவே இந்த இரட்டை பதவி என்பது கொண்டு வரப்பட்டிருந்தது. தற்பொழுது அனைத்தும் சுமூகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் விதிமுறைகள் எதையுமே மாற்றாமல் நேரடியாக பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் நினைப்பதும் அதற்காக அந்த அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டியதும் நான் தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர், எனது ஒப்புதல் என்பது பொதுக்குழுவை கூட்டுவதற்கு தேவைப்படுகிறது, ஆனால் அதனை அவர்கள் பெறாமல் அவர்களாகவே பொதுக்குழுவை கூட்டி உரிய நோட்டீஸ் பழைய 2017 முன்பாக இருந்து கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டுவதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கின்றது, அவை எதையுமே பின்பற்றாமல் இவர்கள் திடீரென்று அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டி ஒரு இடைக்கால அவைத்தலைவரை தேர்ந்தெடுத்து அதன் வாயிலாக என்னையும் நீக்கி இருக்கிறார்கள். இவை அத்தனையுமே சட்ட விரோதம் என்ற வார்த்தையை தெல்ல தெளிவாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஓபிஎஸ் தரப்பு சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் அவர்கள், எனவே மேற்கொண்டு இந்த வழக்கில் எதுவும் விசாரிக்கப்பட வேண்டியதில்லை. எனவே 11/7 ஏற்பட்ட, அதாவது அதிமுகவின் பொதுக்குழு கூடி எடுத்தப்பட்ட முடிவுகளுக்கு எதிராக என்னென்ன, அதற்கு முன்பாக என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் இருந்ததோ, என்னென்ன பொறுப்புகள் இருந்ததோ அவையே தற்பொழுது தொடர வேண்டும். இனி நடக்கக்கூடிய பொதுக்குழுவோ தேர்தலோ முறைப்படி அதிமுகவின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பியுங்கள் என்ற ஒரு மிக முக்கியமான வாதத்தை முன்வைத்து தற்பொழுது வாதமானது சென்று கொண்டிருக்கிறது. ரஞ்சித் குமார் அவர்கள் தற்பொழுது வாதங்களை முன்வைத்திருக்கிறார். இன்றைய தினம் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்துவிடும் என்பது உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் எதிர்த்தரப்பிலிருந்து நாங்கள் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்வதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்ட பொழுது திங்கட்கிழமைக்குள் தாக்கல் செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் ஆர்டர் ரிசர்வ் செய்யப்பட்டுவிடும் என்றும் அடுத்த 3 இவர்கள் எழுத்துப்பூர்வமான பதில்களை தாக்கல் செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த வாரம் அதிமுக பொதுக்குழு விவகாரத்தில் தீர்ப்பு இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்த வாரம் எழுத்துப்பூர்வமான வாதங்களுக்கு பிறகு தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதையும் நம்மால் ஓரளவுக்கு யூகிக்க முடிகிறது. பிரியா, நிரஞ்சன், இரண்டு பதவிகளை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டதே பழனிசாமி தரப்பு தான் அப்படின்னு இப்ப பன்னீர்செல்வம் தரப்பு சொல்லியிருக்காங்க. முன்னாடி இபிஎஸ் தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட ஒரு வாதத்துல ரெண்டு பதவிகள், அதாவது இரட்டை தலைமை இருக்கிறதுனால பல்வேறு முடிவுகளை எடுக்கிறதுல சிக்கல் நிலவரதாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த நிலைப்பாடு வந்து ரொம்ப முரண்பாடா இருக்குது இல்லையா? நிச்சயமாக அதிமுகவை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த முரண்பாடுதான் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமே அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார் இரட்டை பதவியே தொடரட்டும், அதுதான் ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு கட்சியை வழிநடத்தி செல்வதற்கு அனைத்து தரப்பினரும், அதாவது நீதிபதிகளே ஒரு கட்டத்தில் இரண்டு பேரும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு முன்னணியில் இருந்த மூத்த தலைவர்களாக இருந்தார்களா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். அதற்கு ஓ பன்னீர்செல்வம் சார்பில் சொன்னது
எனக்கு இரண்டு முறைக்கு மேலாக முதல்வர் பதவி கொடுத்தும் நான் நன்றி விசுவாசத்துடன் கட்சிக்கு இருந்தேன். அதனால் கட்சியில் அனைத்து தரப்பினரும் மதிக்கக்கூடிய இடத்தில் இருந்தேன். அதிமுகவில் பல ஆண்டுகளாக இருந்து வரக்கூடியவராகவும் இந்த பொருளாளர் பதவியையும் கட்சியில் வகிக்கக்கூடிய மூத்த தலைவராக நான் இருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் வழங்கக்கூடிய அதே நேரத்தில் எனக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த தொண்டர்களால் கொண்டு வரப்பட்டதுதான் இரட்டை பதவி என்பதை ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் கட்சிக்குள் குழப்பம் ஏற்படுகிறது, முடிவுகளை எடுப்பதில் சிரமங்கள் இருக்கின்றது, நிறைய சட்ட சிக்கல்கள் உருவாகிறது, எனவே ஒற்றை தலைமை வேண்டும் என்று தொண்டர்கள் கேட்டார்கள் என்று இவரும் தொண்டர்களை சுட்டிக்காட்டிதான் ஒற்றை தலைமையை நியாயப்படுத்தியிருக்கிறார். எனவே இரண்டு பேரும் தங்களது தரப்பை நியாயம் சொல்லி வாதங்களை முன்வைத்து வந்தாலும் பொதுக்குழு கூடியது சரியா தவறா என்ற அந்த ஒரு விஷயத்தில் தான் தற்பொழுது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் விசாரணையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்றைய கூட்டம் கூட்டப்பட்டதும் முடிவுகள் எடுக்கப்பட்டதும் சரி அல்லது தவறு என்ற முடிவுகள் வந்துவிட்டால் அதன் வாயிலாகத்தான் யாருக்கு இதில் சாதக பாதகம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதற்கான வாதங்கள் தான் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இரண்டு பேருமே தங்களது ஸ்டாண்டில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதற்கான கோர் வாதங்களை தான் கோர் ஆர்குமெண்ட்ஸை தான் தற்பொழுது முன்வைத்து வருகிறார்கள். நிரஞ்சன், இப்ப பன்னீர்செல்வம் தரப்புல இந்த வாதத்தை முன் வச்சிருக்காங்க, இதுக்கு பதில் வாதம் கொடுக்கறதுக்கு இபிஎஸ் தரப்புக்கு கால அவகாசம் வழங்கப்படுமா அல்லது நேரம் முடிந்து விட்டதா? அவர்களுக்கு ஏதாவது மிக முக்கியமான, ஏனென்றால் கடந்த இரண்டு தினங்களாக அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் அனைத்து விஷயங்களையுமே சொல்லி முடித்திருக்கிறார்கள். ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை அவர் மட்டும்தான் வாதங்களை முன்வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பை பொறுத்தவரை அவர் தனிப்பட்ட முறையிலும் அதிமுகவின் கட்சி, அதிமுகவின் அவைத் தலைவர் என்று மூன்று தரப்பினர் வாதங்களை வெவ்வேறு வகைகளாக முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் சொன்னதில் ஏதாவது முரண்படுகிறார்கள் என்றால் சில ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தவிர நீண்ட நேரம் கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் அனைத்து தரப்புமே ரிட்டர்ன் சப்மிஷன் கொடுப்பதற்காக தற்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். எழுத்துப்பூர்வமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீதிபதிகள் கண்டுகொள்ள வேண்டும், எதை இவர்கள் விடுவிட்டு இருக்கிறார்களோ அவையெல்லாம் சுட்டிக்காட்டி சினோப்சிஸ்களாக மிக தெளிவான விளக்கங்களாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் திங்கட்கிழமைக்குள் நீங்கள் தாக்கல் செய்யுங்கள், உங்களுக்கு கால அவகாசம் வழங்குகிறோம் என்று நீதிபதிகள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் கிட்டத்தட்ட வாதங்கள் அனைத்தும் நிறைவடைந்து ஒரு இன்னும் ஒரு முக்கால் மணி நேரத்திற்குள் முடிந்துவிடும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். பிரியா நிரஞ்சன், இப்ப திங்கட்கிழமைக்குள்ள இருதரப்பும் எழுத்துப்பூர்வமா வாதங்களை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அப்படி வாதங்களை தாக்கல் செய்யும் போது அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்னவா இருக்கும், அடுத்ததா தீர்ப்பு தேதி வந்து எவ்வளவு நாட்களுக்குள்ள வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக நீதிபதிகளை பொறுத்தவரை நாம் இதில் விரைவாக தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் இந்த விவகாரம் ஒரு கட்சி சார்ந்த ஜனநாயக ரீதியில் செயல்படக்கூடிய ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய செயலை முடக்கும் வகையில் வழக்கு விசாரணை நடைபெறுவதை நாங்கள் விரும்பவில்லை. எனவே முக்கிய முடிவுகளை நாங்கள் இந்த வழக்கில் விரைவாக எடுக்க விரும்புகிறோம் என்ற ஒரு விஷயத்தை வழக்கின் ஆரம்பத்திலேயே நீதிபதிகள் சில வாரங்களுக்கு முன்பாகவே சொல்லியிருந்ததை இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. எனவே நீதிபதிகளுக்கும் இந்த விவகாரத்தில் விரைவாக முடிவினை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அவா இருப்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் கட்சி வழக்கின் விசாரணை நீதிமன்றத்தில் இருப்பதன் காரணமாக செயல்படாத நிலையில் இருக்கின்றது. எனவே வழக்கை உடனடியாக விசாரித்து முடியுங்கள் என்று ஓபிஎஸ்ம் சொல்கிறார், இபிஎஸ்ம் சொல்கிறார். இபிஎஸ் இன்னும் ஒரு படி மேலே போய் எங்களால் தேர்தல் சம்பந்தமான முடிவுகளை கூட எடுக்க முடியாமல் இருக்கின்றது, கட்சி கடுமையான நிர்வாக மற்றும் குழப்ப ரீதியிலான விஷயங்களில் இருக்கிறது, எனவே நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிடவே தேவையில்லை என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்வதற்கு வெறும் மூன்று நாட்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரம் திங்கட்கிழமை, மற்ற நாட்களில் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் இவர்கள் எடுத்துக்கொள்கிறார் என்றாலும் கூட இந்த மாதத்தில் எந்த நாளும் விடுமுறையாகவும் இல்லை. உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து செயல்படக்கூடியதாகத்தான் இருக்கிறது குடியரசு தினத்தை தவிர. எனவே இந்த மாதமே, இன்னும் சொல்ல போனால் அடுத்த பத்து நாட்களுக்குள்ளாகவே தீர்ப்பு வெளிவருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பும் தற்பொழுது ஒரு தொகுதிக்கு உருவாகி இருக்கிறது, திருமகன் ஈவேரா அவர்களுடைய மறைவை அடுத்து. எனவே இதையெல்லாம் கூட எழுத்துப்பூர்வமான வாதங்களில் சுட்டிக்காட்டும் பட்சத்தில் நீதிபதிகள் இந்த தீர்ப்பின் அவசியத்தை உணர்ந்து உடனடியாக வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் நான் பேசக்கூடிய வழக்கறிஞர்கள் சொல்கிறார்கள். பிரியா, இப்போ பன்னீர்செல்வம் தரப்போட வாதம் முடிவடைந்ததை அடுத்து இபிஎஸ் தரப்புக்கு ஒரு பத்து நிமிடமாவது வாய்ப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அந்த நேரத்துல அவங்க இந்த சட்டவிரோதம் அதிமுக பொதுக்குழு கூட்டப்பட்டது அப்படிங்கறத மறுத்து என்ன மாதிரியான வாதங்களை முன்வைக்க வாய்ப்பு இருக்கு நிரஞ்சன்? பிரியா, இந்த விஷயத்தை பொறுத்தவரை
இரண்டு மூன்று விஷயங்கள் தான் வெவ்வேறு கோணங்களில் மீண்டும் மீண்டும் முன்வைக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்களிடம் விஷயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். இபிஎஸ் அவர்கள் இல்லை இல்லை, தொண்டர்களுடைய முகம்தான் அதிமுகவின் பொதுக்குழு, அவர்களிடம் கொண்டு சென்றாலே போதும் என்று அவர் சொல்கிறார். இந்த விஷயத்தை தான் வெவ்வேறு வகைகளில் அவர்கள் சொல்லி வருகிறார்கள். உதாரணமாக கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ என்று சொன்னால் இரண்டுக்கும் ஏ என்றுதான் அர்த்தம். ஆனால் அதை சொல்லக்கூடிய முறையும் எழுதக்கூடிய முறையும் வேறு வேறாக வருவது போலத்தான் ஒரே விஷயத்தை இவர்கள் வேறு வேறு தொனியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அதிமுகவின் பொதுக்குழு சட்ட விரோதம் என்று இவர்கள் சொல்லக்கூடிய இதே காரணத்தை இரண்டு தினங்களுக்கு முன்பாக முக்கியமான வாதங்களின் பொழுதும் சொல்லியிருந்தார்கள். அதற்கு பதிலாக அதிமுகவின் பொதுக்குழுவிற்கு அதிகாரம் இருக்கிறது என்று ஏற்கனவே சொன்ன அதே வாதத்தினை வேறு வகைகளில் இன்னும் சில வார்த்தைகளை கூடுதலாக சேர்த்தும் அதிமுகவின் விதிமுறைகளை சுட்டிக்காட்டியும் அந்த இருக்கக்கூடிய 10 நிமிடத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் முன்வைப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. மொத்தத்தில் அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல ஆர்குமெண்ட்டுகள் மிக சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை தொண்டர்களிடம் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். இபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் பொதுக்குழுவிற்கு தான் அத்தனை அதிகாரமும் இருக்கிறது என்று சொல்கிறார். சட்டவிரோதம் என்று இவர் சொல்கிறார், சட்டவிரோதம் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். விதிமுறைகளுக்கு உட்படவில்லை, அனைத்தும் எதிராக இருந்தது என்று ஓபிஎஸ் சொல்கிறார். விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனைத்து விதிமுறைகளும் சரியாக பின்பற்று நடத்தப்பட்டது என்று யூபிஎஸ் சொல்கிறார். இப்படி இரண்டு பேருமே முரண்படக்கூடிய ஒருவருக்கொருவர் எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்களை வாதங்களாக முன்வைத்திருக்கிறார்கள். எழுத்துப்பூர்வமான வாதங்களிலும் கிட்டத்தட்ட இதே விஷயங்கள் தான் மீண்டும் வரும் என்றே எதிர்பார்க்கலாம். பிரியா, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிரஞ்சன்.